தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்களை தமிழ் இடெக் சர்வீஸ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம எனக்கு இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லப்படுற எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதாவது தொழிலாளர் காப்பீட்டு கழகத்திலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1038 காலி பணியிடங்கள் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 56 வேகன்சி வந்து இதில் வந்து இந்த இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரங்கள், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரியான ஜாப், எல்லா விவரங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முடியுமா பாருங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் முடிங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு டிஷும் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அது போக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஒரு லிங்க், ரெண்டுமே நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அது மூலமாக இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், அது போக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன், தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரெக்யூட்மெண்ட் ஃபார் பேராமெடிக்கல் போஸ்ட் இன் தமிழ்நாடு ரீஜன் கொடுத்துருக்காங்க, பேராமெடிக்கலில் உள்ளது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. மொதல் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சி கேட்டகரியில் வந்து 1 வேகன்சி, ஓபிசியில் 4 வேகன்சி, எக்கனாமிக் ரிசர்ஷன் 1, மொத்தம் 6 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரேடியோகிராஃபி, இதில் வந்து பொது பிரிவில் வந்து 9 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, ஓபிசி 4 வேகன்சி, எக்கனாமிக் ரிசர்ஷன் 1, மொத்தமாக 17 வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொது பிரிவுக்கு 8 வேகன்சி, எஸ்சி பீப்புளுக்கு 2 வேகன்சி, எஸ்டிக்கு 1, ஓபிசி 3, எக்கனாமிக் ரிஜிஸ்ட்ரேஷன் 1, மொத்தம் 15 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 6 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எஸ்டி 1, ஓபிசி 2, மொத்தம் 10 வேகன்சி. அடுத்து பேரமசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 3, எஸ்சி பீப்புள் 1, அது போக ஓவராலாக 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து அலோபதி. சரிங்களா, அதுக்கப்புறம் பேரமிஸ்ட் ஆயுர்வேதி பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் 2, ஓவராலாக மொத்தமாக 2 வேகன்சியாக இருக்குது பொது பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பீப்புளுக்கு வந்து 1 வேகன்சி, ஓபிசியில் 1 வேகன்சி, மொத்தமே 2 வேகன்சியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56 வேகன்சி ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அதுக்கேற்றபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயிலான இதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபார் பெர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த இந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றதா இருந்தால் இதில் வந்து என்ன மாதிரி இது குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோகிராஃபி, ஜூனியர் ரேடியோகிராஃபி அப்படிங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் இசிஜி டெக்னீஷியன், ஓடி அசிஸ்டன்ட், பேராமிசிஸ்ட், அலோபதி, பேராமிஸ்ட், ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்க்கலாம் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து படிப்பு சம்மந்தமான குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் ஸ்கேலையும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு இவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா லெவல் 4 கேட்டகரியில் வந்து இவங்களுக்கு பே ஸ்கேல் வந்து 25,500 81,100 வரைக்கும் பே மேட்ரிக்ஸில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட குரூப் சி போஸ்டிங். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th to +2 வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பில் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் இசிஜியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த ஏஐசிடி அந்த ரெகனிஸ்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரேடியோகிராஃபி, இதுக்கு வந்து லெவல் 3 உள்ள பேஸ் மேட்ரிக்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் சேலரினு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 to 25 வயசில் இருக்கணும். இது வந்து குரூப் சி கேட்டகரியில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் 12th, 10th வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். அது போக சயின்ஸ் சர்டிஃபிகேட் வந்து டிப்ளமோவில் வந்து ரேடியோகிராஃபியில் வந்து நீங்கள் டிகிரி 2 இயர்ஸ் வந்து டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட், இது வந்து லெவல் 3 பே மேட்ரிக்ஸ், 21,700 to 69,100 வரைக்கும் சேலரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரியில் வந்து 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும். அது மாதிரி ஓடி போர்டில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஓடி ரெகனைஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பேரமிஸ்ட் அலோபதியில் வந்து கேட்டிருக்காங்க, லெவல் 5 கேட்டகரியிலிருந்து வந்து வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,200 to 92,300 வரைக்கும் சேலரி கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இது வந்து 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வயது தளர்வுகள் இருந்துச்சுன்னா 37 வயசுக்கு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிஸ் நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பேராமெட்ரிஸ் ஆயுர்வேதிக் கொடுத்துருக்காங்க பாருங்க, லெவல் 5 கேட்டகரியில் இதுவும் வருது. 29,200 to 92,300 வரைக்கும் இதுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வயது வளவு வரம்பு தளர்வுகள் இருந்துச்சுன்னா இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் குரூப்பில் வந்து பாஸ் பண்ணிடணும். இது வந்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி பயோ
பயாலஜிலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பேச்சுலர் டிகிரி வந்து ஃபார்மசி ஆயுர்வேதிக்லேருந்து நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆயுர்வேதிக் டிஸ்பென்சரியில் ஹாஸ்பிட்டலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டிப்ளமோலேயே நீங்கள் ஆயுர்வேதிக் பேரமெட்டிஸ் முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆறாவது வேகன்சி பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் ஃபைவ் கேட்டகரியில் உங்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் வருது. 29,200 92,300 வரைக்கும் இதுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கு வந்து வயசு பார்த்திங்கன்னா 18-25 வயசு வரைக்கும் இருக்குது. 12th கிளாஸ் வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் வந்து படிச்சிருக்கணும். டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து ரேடியோகிராஃபி 2 வருஷம் வந்து நீங்கள் வந்து ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த இதுலேருந்து நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரேடியோகிராஃபியில் வந்து சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது பாருங்க, ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் ஃபைவ் 29,200 92,300 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயது வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குரூப் சி கேட்டகரியிலேருந்து இதுக்கான வேகன்சி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். மெடிக்கல் டிப்ளமோலேருந்து மெடிக்கல் லேபரேட்டரியிலேருந்து நீங்கள் வந்து எனி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேருந்து 1 இயர் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரி வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/10/2023 வரைக்கும் இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்டி எக்ஸர்வீஸ்மேன் இஎஸ்ஐ எம்ப்ளாயி இவங்க எல்லாருக்குமே ஒரே இது வேறு வேறு விதமான உங்களுக்கு வந்து வயது தளர்வுகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்க்காம தொடர்ந்து எஸ்சி எஸ்டி பீப்புளாக இருந்தீங்கன்னா 5 வருடங்கள் வயது தளர்வு எதிர்பார்க்கலாம். ஓபிசி பீப்புளாக இருந்தீங்கன்னா 3 வருடங்கள் வயது தளர்வு எதிர்பார்க்கலாம். பிஹெச்டி அதாவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி அவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பொது பிரிவினர் 10 வருஷம் ஓபிசி 11 வருஷம் எஸ்சி எஸ்டி பீப்புள் 15 வருடங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அது வயது தளர்வுகள் வந்து அப்ளிகபிள் ஆகும் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா பொது பிரிவு 3 வருடங்கள் ஓபிசி 6 வருடங்கள் எஸ்சி எஸ்டி 8 வருடங்கள் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐ எம்ப்ளாய் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் இருந்திருந்தீங்கன்னா உங்களோட பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவில் 40 வயதும் ஓபிசி 43 வயது எஸ்எஸ்டி 45 வயது வரைக்கும் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியாவுக்கும் நேபாள் பூட்டான் இந்த கேட்டகரியில் உள்ள இந்த ஸ்டேட்டில் இந்த இதில் உள்ளவங்க எல்லாமே இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஃபோர் அப்ளைங் ஆன்லைன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முக்கியமாக பார்த்துருக்கணும். முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 சென்டிமீட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கணும் ஒயிட் பேப்பரில். அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒயிட் பேப்பரில் நீங்கள் பிளாக் இங்கில் வந்து நீங்கள் எழுதிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி அனுப்புறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் வந்து இம்ப்ரெஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அடுத்து வந்து 4வது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இந்த அதில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஐன் போட்டு உங்கள் நேமை எழுதி அதுலேருந்து ஹேர் பை டிக்ளேர்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் வந்து மறந்துடாமல் இது ஒரு பேப்பரில் எழுதி இதையும் ஸ்கேன் பை அப்லோட் பண்ணணும். இது தெளிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களோட இது வந்து விசுவல் ஃபோட்டோகிராஃபி அதாவது உங்களோட தேர்வு டைமில் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நெசசரி டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மேக் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர்லாம் வேலிடிட்டி இருக்குதா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா இதுக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு அட்மிட் கார்டு எதனால மெயில் அண்ட் மொபைல் நம்பர் மெசேஜ் எந்த தகவல்னாலும் அந்த நம்பருக்கு அந்த இதுக்கு தான் மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது போக அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபீஸ் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் இந்த ஸ்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் அப்ளை பண்ணுறதுக்கும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் அண்ட் பேமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 250 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியாக இருக்கட்டும் இல்லை பொது பிரிவில் உள்ளவங்களாக இருக்கட்டும் 500 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இது த்ரூ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பண்ணணும். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மோடில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அந்த ரீஃப்ரெஷ் எதுவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பண்ணக்கூடாது. அப்படி பேமெண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அது பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதில் வந்து ஃபோட்டோகிராஃபி இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 20-50 KB இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணுங்கிறது அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா.
இது வந்து கரெக்டான முறையில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம், உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்து தெளிவில்னாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10-20 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேப் லெட்டரில் உங்களுக்கு வந்து இந்த சிக்னேச்சர் நீங்கள் போடுறதாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. கேப் லெட்டரில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் போக உங்களுக்கு வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 20-50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிளாங்க் பேஜ் ஒரு பேப்பரில் அது உங்கள் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் வந்து ஸ்கேன் அது வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஸ் பண்ணி அது ஸ்கேன் பண்ணி டீட்டெயிலாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இது வந்து அப்பமே ஒரு இது காமிச்சா பார்த்தீங்களா அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் அவங்க கொடுக்குற பாயிண்ட் வந்து ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். இது வந்து கேப் லெட்டரில் இருக்கக்கூடாது, 50-100 கேபி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேப் லெட்டரில் இருந்தே கூடாது பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஸ்கேனிங் அண்ட் டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லாகவே கலரில் தான் நீங்கள் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாமே ஆன்லைன் மெத்தடில் தான் பண்ணுறதுனால உங்களுக்கும் தெளிவாக பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி வந்து உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் வந்து அலாட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு வந்து டிஏடிஏ வந்து எந்த பெய்டும் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க இந்த எக்ஸாமினேஷன் போகும்போது, இன்க்ளூடிங் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புளுங்கிறது அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் மொத்தம் வந்து 4 பார்ட்டாக இருக்குது. இதில் வந்து மொதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 10 கொஸ்டின் 10 மார்க், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க், ஆர்த்தமெட்டிக் ஆபிலிட்டி வந்து 20 கொஸ்டின் 20 மார்க். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு இந்த தேர்வு இருக்கும் சொல்லியிருக்காங்க. 120 நிமிஷம் அதாவது 2 மணி நேரம் உங்களுக்கு இந்த தேர்வு இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொதல் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. மிச்சம் உள்ள ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆத்தமெட்டிக் ஆபிலிட்டி இது எல்லாத்துக்கும் வந்து 60 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் தேர்வு எழுத முடியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.25% வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. 4 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் பேருங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க் வந்து கொடுக்குறாங்க. பொது பிரிவுகள் வந்து 45% மார்க் இருக்கணும், ஓபிசி கேட்டகரி 40% மார்க் எடுக்கணும், எக்கனாமிக் 40% மார்க் எடுக்கணும், எஸ்சி எஸ்டி பீப்புள் அண்ட் எக்ஸாரிஸ் மேன் வந்து 35% இருக்கணும், பிடபிள்யூடி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 30% நீங்கள் மார்க் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் 1 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் அந்த இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச பிறகு டேரெக்டாக இன்டர்வியூ தான் இருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அதர் நோட்டிஃபிகேஷன் இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இதில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் என்னெல்லாம் இது பண்ணிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் இது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இஎஸ்ஐசியிலேருந்து அந்த எக்ஸாமினேஷன் நடத்துறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா ஓவராலாக எந்த எக்ஸாமினேஷன் வர எழுத முடியாத அளவுக்கு ஆகும். அதனால வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் ப்ராப்பராக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 30 பத்து 2025 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி சர்வெண்ட் அதாவது நீங்கள் இஎஸ்ஐயில் உள்ள எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு எந்த மாதிரி ப்ரூஃப் வைக்கணுங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வைக்கணுங்கிற கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபிசிக்கல் லிமிட்டட் எக்ஸாமினேஷன் ரிட்டர்ன் அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரூஃப் வைக்கணும் அப்படிங்கிறது அந்த சர்டிஃபிகேட் மாடல் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான எந்த டவுட்ஸ் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது ஒரு நல்ல விதமான கவர்மெண்ட் ஜாப், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இஎஸ்ஐசி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் இதோட டைரக்ட் கண்ட்ரோலில் வரதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப். இந்த வீடியோ சம்மந்தமான எந்த டவுட்ஸ் எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் மேலும் இது சம்மந்தமான எந்த இது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறோம், அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, இது போன்ற அரசு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுக்கோங்க. நாளைக்கு நேரில் உங்களும் சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து அதிரலுக்கு அனைத்து நல்வலங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.